நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மறக்காமல் நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கான உண்மையான ஒவ்வொரு தகவலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெரிஃபை பண்ணிட்டு தான் இந்த சேனலை வந்து அப்லோட் பண்ணுறேன். அதனால் உங்களோட ஆதரவு இந்த சேனலுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. கிராம உதவியாளர் பணிக்கு வந்து நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுமாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணிவிட்டு தவறாகவும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் அப்ளை பண்ணாமையும் இருப்பீங்க. அவங்களாம் கூடிய வரையில் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் 6 நாட்கள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த 2748 இந்த பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிரிவினர் வந்து 21 வயசுலேருந்து 32 வயது வரையும், எம்பிசி முஸ்லீம் இந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க வந்து 21 வயசுலேருந்து 34 வயசு வரையிலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 37 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு குறைஞ்சபட்ச கல்வி தொகுதி வந்து 5ஆம் வகுப்பு, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அந்த கிராமத்தை சேர்ந்தவராக இருக்கணும், அப்படி இல்லைனா அந்த கிராமம் சார்ந்த தாலுகாவை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 7 தான். இதுக்கான ஸ்லாட் சீக்கிரமே இந்த வேக்கண்ட் வந்துலாம் ஃபில் பண்ணிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் டேட்டு, இதுதான் லாஸ்ட் டேட்டு, 7/11 தான், திங்கக்கிழமை தான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளேயும் அப்ளை பண்ணிடுங்க. 14ஆம் தேதி வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்டாக இல்லை அக்செப்டட் பண்ணிட்டோமா அப்படின்னு, அக்செப்டடாக ரிஜெக்டடாக அப்படிங்கிற ப்ரொசஸிங் கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாத கடைசி 30ஆம் தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா 30ஆம் தேதி வந்து வாசித்தல் மற்றும் எழுத்து திறன் தேர்வு வந்து கண்டிப்பாக நடைபெறும். இந்த எழுத்து மற்றும் வாசித்தல் திறன் தேர்வுக்கு வந்து நீங்கள் என்ன தான் யூடியூப்பில் டெய்லி வீடியோ பார்த்துக்கிட்டுலாம் டேலண்ட் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு தலையாரிட்ட போய் என்கொயரி பண்ணாலும் உங்களுக்கு இவ்வளோ மேட்ரு எதுவுமே சொல்லவே மாட்டாங்க கண்டிப்பாக. அதனால் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. இது இந்த வேக்கண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி காசு கட்டிட்டாங்க, அந்த வார்த்தைகள்லாம் தயவுசெய்து நம்பாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அது கேட்காதீங்க. நாங்கள் போய் ஆல்ரெடி புக் பண்ணிட்டோம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சொல்லுவாங்க. அவங்களாம் உண்மை, அதெல்லாம் பொய், கண்டிப்பாக அது வந்து பொய். அதை எதுவுமே நீங்கள் நம்பவே வேண்டாம். உண்மையான தகுதி உள்ள நபர்கள் வந்து இந்த வேலைக்கு கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். 30/11 அன்னைக்கு புதன்கிழமைக்கு அன்னைக்கு நீங்கள் போய் இந்த வாசித்தல் திறன் எழுதல் திறன் வந்து நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை வந்து உறுதியாக வந்து கிடைக்க வாய்ப்பு வந்து இருக்குது. யாரோ என்ன நெகட்டிவ் பாயிண்ட் சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க. எப்போயுமே பாசிட்டிவ்க்கு வந்து வேல்யூ வந்து கம்மி, ஆனால் நெகட்டிவ்க்கு வந்து வாய்ப்பு வந்து அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நெகட்டிவாக உங்களுக்கு யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்குறீங்க, ஆனால் பாசிட்டிவாக யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்கமும் உங்களுக்கு வராது. கண்டிப்பாக அந்த ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் ஒன்று என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஆன்லைன் கிளாஸில் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து இதில் வந்து படிச்சுக்கலாம். அதாவது முன்னாடியே நீங்கள் 1 ரூபா கட்டி நீதிமன்ற பணிக்கு நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம் எழுதி இந்த ஆன்லைன் கிளாஸில் கலந்துருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து இந்த கிராம உதவியாளருக்கான ஆன்லைன் கிளாஸ்க்கு வந்து நீங்கள் பேமெண்ட் கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. புதுசாக யார் வந்தாலும் இப்போ வந்து 500 ரூபா பேமெண்ட் இல்லாமல் உள்ளே அலோவ் பண்ணவே மாட்டேன். இது என்ன பெரிய கிளாஸை நான் சும்மா அது யூடியூப்பை பார்த்து நான் டேலண்ட் பண்ணி நான் போய்க்கிறேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம், சரிங்களா? அதை வந்து நான் கட்டாயப்படுத்த விரும்பலை. கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதில் டேலண்ட்டாக நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னா இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் வந்து 500 ரூபீஸ். ஆல்ரெடி நீங்கள் 1000 ரூபா கட்டியிருந்தவங்க, அதாவது 1000 ரூபா நீதிமன்ற இதுக்கு வந்து கட்டி எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணவங்க, அதுமாதிரி போன முறையும் அட்டன் பண்ணவங்க இந்த அமௌண்ட் வந்து கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நியூவாக யார் வந்து ஜாயின் பண்ணாலும் இந்த 500 ரூபீஸ் வந்து கட்டி தான் ஆகணும். இதை வந்து நாங்கள் கட்டாயப்படுத்தலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கான 15/12, 16/12 ரெண்டு நாட்கள் வந்து இன்டர்வியூக்கான இது நடக்குது. இதுவும் ஆன்லைனில் உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க, எந்த மாதிரி அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே லைன் பை லைனாக உங்களுக்கு கண்டினியூவாக வந்து கொண்டு வந்துடும். 1 மந்த் கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 19/12/2020 திங்கக்கிழமை பணி நியமன ஆணையம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, 14ஆம் தேதி ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களோட அமௌண்ட்டு நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா, மிஸ்டேக் ஆகி ரிஜெக்ட் ஆகிருந்ததுனா நீங்கள் உங்கள் பேமெண்ட் 500 ரூபாயை திரும்ப வாங்கிக்கலாம், ரிட்டர்ன் வாங்கிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் வந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி நாள் வந்து கம்மியாக இருக்குது. இன்னிலேருந்து படிக்க ஆரம்பித்தாதான் இந்த 3ஆம் தேதி வரையாக தான் உங்களுக்கு டேட்டு. 3ஆம் தேதிக்கு அப்புறம் நான் யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். 3ஆம் தேதி வந்து இதுதான் அலோவுடு. இந்த 3ஆம் தேதிக்கு அப்புறம் யார் வந்து ஜாயின் பண்ணாலும் நான் வந்து கிளாஸில் வந்து அலோவ் பண்ண மாட்டேன், நாட் அலோவுடு. அதனால் இப்போயே யோசித்து சேர்ந்துக்குங்க. நான் இன்றைக்கி தான் உங்கள் சேனலை பார்த்தேன், எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த மாதிரி எந்த இதையும் நான் ஏற்றுக்கிற மாட்டேன், ஏன்னா நாள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு
9488152351 இதான் வாட்ஸ்அப் நம்பரு. 94 88 15 23 51 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய இந்த அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ட்டு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு இந்த 500 ரூபாயை விட நீங்கள் அதிகமான நாலேஜை வந்து பெற்றிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் தயார் படுத்திட்டு தான் நீங்கள் போவீங்க. அதனால் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணுங்கள். லாஸ்ட் 8 3rd தான், அதுக்கடுத்து யாரையும் வந்து அலோவ் பண்ண மாட்டேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.